ஐயா வெங்கடேசன் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, சரி அவரை அன்மியூட் பண்றேன். வெங்கடேசன் நீங்கள் இப்ப பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா, எல்லாரும் நலமா இருக்கீங்க நினைக்கிறேன். ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேக்குது. சரிங்க ஐயா. ஐயா ஐயா கிட்ட என்ன கேக்குறது அப்படின்னா, இப்போ கனவு பொறுத்தளவுதான் கடந்த சில நாட்களா வந்து கனவு நடக்கிறது நல்லாவே பாக்கம், அதாவது உணர முடியுது. அந்த கனவுல வரக்கூடிய அந்த நிகழ்வுகள், அந்த வார்த்தைகள், இதையெல்லாம் வந்து தானாவே நடக்கக்கூடியது, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அந்த நினைவுகள் தானாவே வந்து போகும் அப்படிங்கறத அந்த கனவுலையும் நம்ம இருக்கிறோம். அந்த கனவுல இருக்கிற நம்மளும் நான், வந்து போகக்கூடிய நான் அப்படிங்கிற ஐயா வந்து ஒரு பாயிண்ட சொல்லியிருக்கீங்க, அது சம்பந்தமா சொல்லுங்க. ஏன்னா கனவு நிலை, நனவு நிலை, இது ரொம்ப முக்கியமான ஒரு நிலையா இருக்குது. ஸோ கனவு நிலைங்கிறதும் நினைவுகளால உருவாக்கப்பட்டதுதான் அப்படிங்கும்போது, நல்ல சில நாட்களாவே வந்து எனக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நைட்ல தூங்க போகும்போது, காலையில எந்திரிக்கும் போது ஏதோ ஒரு கனவுகள், ஏதோ ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு அந்த இதோட தான் எந்திரிக்கிறேன் நான். ஸோ இன்னைக்கு காலையில் கூட, இப்போ மணி எனக்கு காலையில 6:30 தான், எனக்கு காலையில அந்த உணர்வோட தான் நான் தூங்கிட்டு இருந்தேன். ஸோ இப்ப நான் எந்திரிச்சு, ஸோ இது கனவுக்கும் அந்த வேக்ஃபுல் ஸ்டேட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது? அதாவது இப்போ நம்ம கனவு காணும் பொழுது அது கனவாவே தெரியாது. கனவுக்கு நம்ம நடந்துட்டு இருக்கும் பொழுது அது ரியலாவே தான் இருக்கும். கனவு முடிஞ்ச பிறகுதான் இது கனவுங்கிற ஒரு எண்ணம் வரும். பிறகு நம்ம அதை வந்து அதுக்கு பழையபடி நம்ம கனவுன்னு தெரிஞ்ச பிறகு அதில் உள்ள முயற்சிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். இப்போ இது எதுக்காக நம்ம இந்த உதாரணத்தை நம்ம சொல்றோம்னு சொன்னா, நம்ம மனதிலுடைய இயக்கமுமே இதே மாதிரி ஒரு கனவா தான் இருந்துட்டு இருக்கு. மனசுல வந்து இது எல்லாத்தான் தெரியும், பட் இருந்தாலும் அது ஒரு கனவு தான். இது வந்து டே டைம்ல நடக்கக்கூடிய ஒரு கனவு. எப்படி நம்ம ஆனால் அதே நேரத்தில் இந்த கனவுக்கு வந்து நம்ம கான்சியஸாகவே நம்ம பார்த்துக்கிடலாம். அந்த கனவு வந்து நம்ம கான்சியஸாக பார்க்க முடியாது. அதில் வந்து நம்ம வந்து உண்மையிலேயே சம்பவம், உண்மையான சம்பவம் நமக்கு தெரியும். இங்கே உள்ள கனவு, இது இங்கே உள்ள அனுபவங்கள் வந்து நம்ம கான்சியஸாகவே பார்த்து நாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது தோன்றி மறையக்கூடிய ஒன்று தாங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்துடும். வந்துட்டோம்னா கனவை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம நனவையுமே அந்த மூமெண்ட் பை மூமெண்ட் அதை வந்து ஒரு கனவாவே நம்ம ட்ரீட் பண்ண தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா, நம்ம அதை சரி பண்ணணுங்கிற அவசியமே நமக்கு இல்லாம போயிடும். அப்ப நம்ம சரி பண்ணணும்னுட்டு ஏதாவது இருந்ததுன்னா, நம்ம செயல்களில் சரி பண்ண வேண்டியதுதான். நம்ம உணர்வுகள்ல, நினைவுகள்ல நம்ம எந்த சரியும் பண்ண வேண்டியது அவசியம் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது, நம்முடைய மன அனுபவங்கள் எல்லாமே கனவுங்கிற ஒரு ஸ்டேட்டஸுக்கு போயிடும். அதான் நம்ம சரியான. வெங்கடேஷன் தொடர்பு உண்டா? இன்னொரு கேள்வி ஐயா, வந்து உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் ஒரு ஒரு விளக்கத்தை வந்து இடத்துல கொடுத்துருந்தீங்க. உணர்வு உணர்ச்சியா மாறாம இருக்கிறவரையும் நமக்கு எந்த உடல்ல எந்த பாதிப்பும் வராது. உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் வித்தியாசம் இருக்கு. உணர்வா இருக்கும்போது அந்த உணர்வு வந்து நம்மளை எந்த விதத்திலையும் பாதிக்காது, அது வந்துட்டு போயிடும். ஆனா அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதை சிந்திக்கும் போது உணர்ச்சியா மாறிடும். உணர்ச்சிங்கிறது உடம்புல நடக்கக்கூடிய ஒரு பயோ கெமிக்கல், பயோ ரியாக்ஷன். அந்த பயோ ரியாக்ஷன்னாலதான் நம்ம உடம்பு பாதிக்குது. ஸோ அப்படின்னா அந்த உணர்வு வந்ததை தானாவே வந்தது போகட்டும், வந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற ஒரு அந்த உணர்வு உணர்ச்சி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா, உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும். இல்ல, அது நான் என்ன சந்தர்ப்பத்துல எப்படி சொன்னேங்கிறது எனக்கு நினைவில்லை. பட் மொத்தத்துல என்னன்னு சொல்லி சொன்னா, எல்லாமே வருது, எல்லாமே நம்ம உடலால தான் உணரப்படுது. நம்ம நம்ம ஏதாவது அனுபவங்கள் ஏற்படும் பொழுது ஒவ்வொரு அனுபவங்களும் அது சம்பந்தமான ஒரு உணர்ச்சிகள், உணர்ச்சியா எடுத்தாலும் சரி, உணர்வுன்னு எடுத்தாலும் சரி, ஏதோ வகையா நம்ம ஃபீல் பண்ற மாதிரி, அது மகிழ்ச்சியாவோ வருத்தமாவோ டென்ஷனாவோ ஏதாவது உணர்ச்சியா நமக்கு அதை ஃபீல் பண்ணப்படுது. அப்படி ஃபீல் பண்ணப்படுறது வந்து நம்ம பாடியினுடைய கெமிக்கல் ரியாக்ஷனும் உதவியா இருக்கு. அதுவும் உன்னோட சேர்ந்துதான் அது வெளிப்படுது. இப்ப இதுல நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னா, அதை இயற்கையா நம்ம விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா,
அந்த அதை கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணும், இந்த உணர்ச்சி வராம பாத்துக்கணும், இந்த உணர்ச்சி நல்ல உணர்ச்சியா வந்திருக்கு இதை நம்ம ரீடைன் பண்ணிக்கணும்னு சொல்லும்போதுதான் அந்த உணர்ச்சி சம்பந்தமா நமக்கு வேலை ஏற்படுது. உணர்ச்சி வர்றது அது இயற்கையா இருக்கு, அந்த உணர்ச்சி சம்பந்தமா நமக்கு ஏதாவது வேலை இருக்குதா இல்லையாங்கிறது தான் அது நம்ம கையில இருக்கு. அப்ப நம்ம தரப்புல என்னன்னு சொன்னா, அந்த உணர்ச்சி சம்பந்தமா நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம வந்துருக்கோம். இப்ப நம்ம அகத்தளவுல, இப்ப அதுலயுமே வந்து புறத்தளவுல என்ன சொல்லி சொன்னா, புறச்செயல்களுக்கு அந்த எமோஷன் வந்து நமக்கு உதவியா இருக்கலாம். இப்ப ஒரு வேலையின் மேல வந்து நமக்கு ஒரு ஆர்வம் வருது, அல்லது ஒரு வேலை மேல ஒரு அவர்ஷன் வருது என்ன சொல்லி சொன்னா, அப்ப அந்த அவர்ஷனை பயன்படுத்தி அந்த வேலையை நிப்பாட்டிக்கலாம், தேவையில்லாத வேலையா இருந்து சொல்லலாம். ஒரு ஆர்வம் வந்து சொன்னா அந்த ஆர்வத்தை பயன்படுத்தி இந்த வேலையை நல்ல முறையில செஞ்சு முடிக்கலாம், நல்லா செய்யக்கூடிய வேலையா இருக்கும். அப்போ அந்த புறச்செயலை பொறுத்த அளவுல நம்ம எமோஷன் வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆனா சைக்கலாஜிக்கலா இந்த இது எனக்கு நல்லா இருக்கு, நான் ஃபீல் பண்றேன், மகிழ்ச்சியா இருந்தா நமக்கு நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன், இப்படியே நிரந்தரமா நீடிச்சுக்கிட்டு இருந்தா பரவாயில்ல, அதே மாதிரி வருத்தமா இருந்தோம்னா சீக்கிரம் என்னை விட்டு போயிடணும் ங்கிற மாதிரி நம்ம அதை ஏதோ ஒரு வகையில டீல் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, இது நம்ம சைக்கலாஜிக்கலாகவும் நம்ம அகத்தளவுலையும் டீல் பண்றோம்னு அர்த்தம். அப்போ அகத்தளவுல நமக்கு அங்கே டீலிங்க்கு நமக்கு வாய்ப்பே இல்லை, அதுக்கு வேலையே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது அதுக்கு வந்து நம்ம முழு சுதந்திரம் கொடுத்துட, அது இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டோம் மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அது முழுமையான அம்சம்தான், அதுல குறையுடையதான் நம்ம எதையுமே பார்க்கக்கூடாது. உயர்வு தாழ்வா எந்த உணர்ச்சியும் பார்க்கக்கூடாது, எல்லாமே நல்ல உணர்வு இயற்கையானதுங்கிற மாதிரி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னா, அதை அதுவா செயல்படுறதுக்கு நம்ம அலோ பண்ணிடணும். அப்போ உணர்ச்சி வந்து அகத்தை பொறுத்தளவுல எல்லா உணர்ச்சிகளும் அது அதுவா தான் செயல்படும், நம்முடைய செயல்னிட்டு அங்கே எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனால் புறத்தளவுல புறச்செயலுக்கு சம்பந்தமா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா நம்முடைய பங்கு அதுல இருக்கு, வேணும்னா நம்ம அதை பயன்படுத்திக்கலாம், வேண்டாம்னா பயன்படுத்தாம இருக்கலாம். அப்போ நம்முடைய பங்கு வந்து புறத்துக்கு மட்டும்தான் இருக்கு, அகத்தை பொறுத்தளவு நம்முடைய பங்குனிட்டு ஒண்ணுமே கிடையாது, இயற்கையினுடைய பங்கா எல்லாமே இயற்கையினுடைய பங்காவே ஆச்சு. சரிங்கய்யா, ஐயா சொன்ன அந்த கடைசி அந்த இயற்கையினோட பங்கு நம்மளுடைய பங்கு என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப தெளிவான ஒரு விஷயமா இருக்குங்க இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இப்ப நம்மளுடைய இதே இதுதான் இன்ட்ராக்ஷன், நம்ம இப்ப நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பிசிக்கல் லெவல்ல இன்ட்ராக்ஷன் கிடையாது. இது இந்த இன்ட்ராக்ஷன் வந்து ஜஸ்ட் நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதோ உலகத்துல ஏதோ ஒவ்வொரு மூலையிலயும் ஒரு இடத்துல இருப்போம், அப்படிங்கும் போது இருந்தாலும் நம்ம வாய்ஸ் மூலமா நம்ம கம்யூனிகேட் பண்றோம். இப்ப இந்த இன்ட்ராக்ஷன் வந்து மைண்ட் லெவல் இல்லாம அதுக்கு மேல நம்மளால இன்ட்ராக்ஷன் பண்ணிக்க முடியுமா? ஏன்னா இப்ப நம்ம எல்லாருமே வந்து மைண்ட் லெவல்ல தான் நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், மைண்ட் லெவலுக்கு தாண்டி அப்படி ஒரு இன்ட்ராக்ஷன் ஏதாவது இருக்குங்களா? அதுதான் ஒரு பெரிய ஒரு இதாரு. நீங்க அதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட வேண்டாம், நீங்க அந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு சொன்னா பிற அது சம்பந்தமான முயற்சி பண்ண வேண்டியது, அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் யோகா ப்ராசஸ்ல நல்லா சொல்றாங்க, ஹாஸ்டல் டிராவல் சொல்றாங்க, நம்ம சக்தியை பயன்படுத்தி எங்கேயோ என்னதோ பண்றது வைக்கிறது, அதெல்லாம் வந்து யோகா ப்ராசஸ். யோகா ப்ராசஸ் நமக்கு ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். தரணி, நம்ம ஒரு சராசரி மனிதனா செயல்பட்டா போதும். சரிங்க, நல்லதுங்கய்யா, நன்றிங்க, அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹலோ, பாலு பேசுறேங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, பாலு பேசுறேங்க ஐயா, சென்னையில இருந்து. முன்ன ஒரு ஒரு வீடியோல பாத்தேங்க ஐயா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதாவது நீங்க சொன்னது என்னன்னாக்கா, நம்ம கருத்து வந்து ரொம்ப எளிமையானதுதான், இது சாதாரணமா யோசித்தாவே வந்துடும், ஆனா நம்ம கருத்துக்கு எதிர்மறையான ஒரு கருத்தை வச்சுக்கிறதால தான் மத்தவங்களால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, அது கொஞ்சம் விளக்க முடியுங்களா? எதுல எங்க எப்படி சொன்னாங்கிற எனக்கு தெரியல. எப்பவுமே எதிர்மறையா ஒரு கருத்து வச்சீங்கன்னா அப்புறம் உங்க கையில இருக்கிற கருத்து போயிரும்ல, அந்த எதிர்மறைக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கனாலே அது உங்களுக்கு உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற கருத்துக்கு எதிராக இருந்தும் சொன்னா அந்த கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க உங்க கருத்து போயிடுதான் செய்யும், அது இயற்கை தான். என்ன சந்தர்ப்பத்துல என்ன கான்டெக்ஸ்ட்ல சொன்னேன்னு எனக்கு தெரியல. இல்ல, ஜென்ரலா தான் சொன்னீங்க. ஜென்ரலாவே ஆக்சுவலா நம்ம கருத்து வந்து ரொம்ப எளிமையா இருக்குது, ஆனா நிறைய பேருக்கு போய் சேர மாட்டேங்குது, இருந்தாலும் அவங்க திரும்ப திரும்ப டவுட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து ஏற்கனவே ஒரு எதிர்மறையான நம்ம கருத்துக்கு ஆப்போசிட்டான கருத்து எதிர்மறைன்றது
ஆப்போசிட், குவைட் ஆப்போசிட். அதை வச்சிருக்கிறதால நம்ம சொல்றது உள்ள போல. அவங்க ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க, அவங்க ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கும் பொழுது அவங்க ஸ்டாண்ட அனுசரிச்சு நம்ம ஏதாவது சொன்னா மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிடுவாங்க, மற்ற இல்லைனா எடுத்துக்கிடுவாங்க. அவங்க கருத்துல ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுறாங்க இல்லையா, அவங்க எல்லையை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஓபன் மைண்ட்ல இருந்தாக்க அவர்களுக்கு. நன்றி நன்றி. சரிங்க சார். ஐயா அந்த லவ் ஆஃபர்ஸ்ல வந்து சூசைட் பண்றாங்க. சரி சரி, லவ் ஆஃபர்ஸ்ல சூசைட் பண்றாங்க. அது 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 வந்து அவங்க வந்து இன்னசென்ட் மைண்ட் இல்லாதனாலதான் அவங்க அந்த மாதிரி பண்றாங்களா, இல்ல அதை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கனால அவங்களுக்கு அந்த மைண்டுக்கு இதாகிறாங்க சார்? இல்ல, அவங்க பிரச்சனையை சந்திக்கிறது வந்து இன்னசென்ட் மைண்ட் வந்து பிரச்சனைக்கு கிடையாது, சம்பந்தமே இல்லை. இன்னசென்ட் மைண்ட் பிரச்சனையே வராது. இன்னசென்ட் மைண்ட் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அப்படியே போறதுதான் இன்னசென்ட் மைண்ட். இவங்க வந்து சில டிமாண்ட்ல வச்சிருக்கிறாங்களே, இது இப்படிதான் நடக்கணும்ன்ற டிமாண்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த டிமாண்ட் நிறைவேறா அதை நான் இப்படி செயல்பட்டுருவேன். அதுக்கு இன்னசென்ட் மைண்ட் இது உங்க அறிவு தான் அந்த வேலையை செய்யுது. டிமாண்ட் வைக்கிறதுதான் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ற அளவுக்கு டிமாண்ட் வச்சிருக்காங்க. மனசுன்னா அவங்க அறிவு, அவங்க அறிவு வந்து இப்படி நடக்கணும், இந்த இந்த பெண்ணோட ஆணோட நான் சேர்ந்து இருக்கணும், இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்லி அவங்க அறிவு அப்படி சொல்லுது. அப்ப அதுக்கு சான்ஸ் இல்லைங்கும்போது வாழ்க்கையே முடிச்சுக்கிடுவோம்னு முடிவு. அவங்க அறிவு தான் முடிவு எடுக்கிறதோடைய இன்னசென்ட் மைண்ட் கிடையாது. வாட்ஸ்அப்ல எல்லா குரூப்புக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்கோம், அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்ப ரெண்டு பேரும் ரைஸ் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து முஸ்தாக் அகமத். முஸ்தாக் அகமத், உங்களை நான் வந்து அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசலாம். வணக்கம் ஐயா, நான் அலுவலகத்திற்கான வீடியோ வேண்டாம். வணக்கம். இப்ப நம்ம மனம் வந்து பிரவாகமா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த பிரவாகமா இருக்கிற மனம் வந்து திடீர்னு நம்ம ஸ்டாப் பண்ணி செயலுக்காக யூஸ் பண்றோம். நம்ம செயலுக்காக யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் அந்த செயல் முடிஞ்ச உடனே அந்த பிரவாகத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம அப்படியே விட்டுறோம், அதோட ஃப்ளோல விடுறோம். அது சீராகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் ஆக்சுவலா? அங்க வந்து டென்ஷனோட இருக்கலாம், ஃப்ரீயாகவும் இருக்கலாம், மகிழ்ச்சியோடையும் இருக்கலாம், என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். அது அதனுடைய விருப்பத்துப்படி, அதனுடைய டிசைனிங்க்கு தகுந்த மாதிரி அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம். அப்போ அதனளவுல சுதந்திரமா இருக்கணும் அவ்வளவுதான். செயலுக்கு மட்டும்தான் ரெகுலேஷனை உடைய, டிப்ரெஷனுக்கு ரெகுலேஷனே கிடையாது. எப்படி இருந்தாலும் ஓகே. சரிங்க, இன்னொரு டவுட்டு, இப்ப ஹீலர்ஸ்லாம் இருக்காங்க, இப்போ நம்ம மனசை வந்து செயலுக்காக யூஸ் பண்ண, மனசை மனசுக்காகவே யூஸ் பண்றாங்க. இப்போ வந்து நாம நினைச்சு ஒருத்தங்க நினைச்சு அவங்ககிட்ட நினைச்சு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து அந்த நோய் குணமாகும். அந்த மாதிரி ஹீலர்ஸ் இருக்காங்கல்ல, எக்ஸாம்பிள் ரேக்கி ஹீலர்ஸ், இந்த மாதிரி. அப்ப அந்த மனசை வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? இல்ல, அதெல்லாம் அவனு அதுவுமே வந்து நீங்க அதுவும் அதே மாதிரி புறச்செயல் மாதிரிதான். புறச்செயலுக்கு மனசை யூஸ் பண்ற மாதிரிதான், இது செயலுக்காக யூஸ் பண்ற மாதிரி. இப்ப இந்த பிரவாக நிலைக்கும் இறை நிலைக்கும் ரெண்டுக்கும் தொடர்பு உண்டா? அதுதான் இதா இல்ல அது வேறையா? இறைநிலைங்கிறது வேறையா? இறைநிலைங்கிறது வந்து இறைநிலைய வந்து பொதுவா சாஸ்திரங்கள என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சர்க்குண பிரம்மம், சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. நிர்குண பிரம்மம்னா எல்லாமே இறைமயம், இறைவனை தவிர வேற ஒண்ணுமே கிடையாதுங்கிறது வந்து நிர்குண பிரம்மம். அத்வைத கோட்பாடு, எல்லாமே இறைவன் தான். ஆமா, எல்லாமே இறைவன் தான் போது அது வந்து பிரம்மம் அல்லது அந்த மாதிரி தான், டோட்டல் காடுங்கிற மாதிரி. சகுண பிரம்மம் போது சில வடிவத்தோட சில சக்திகளோட சில இருக்கக்கூடிய அம்சங்களை சொல்றது. அதனால எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க அந்த மாதிரி சகுண பிரம்மம் எடுத்துட்டோம்னா ஒரு வடிவத்தோட ஒரு சில சக்திகளோட ஒரு ஒரு தன்மை இருந்துட்டு இருக்கு, அதை நம்ம வழிபடலாம். அந்த தன்மை வந்து நமக்கு உதவி பண்ணும்,
இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அந்த ஃப்ரீக்வன்சியோட நம்ம மேட்ச் ஆக முடியும். இந்த ஃப்ரீ ஒரு சில ஃப்ரீக்வன்சிக்கு போறோம்ல, ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. சரி, அந்த ஃப்ரீக்வன்சியோட இந்த பிரவாக நிலை வந்து மேட்ச் ஆகாதா? எதுக்கும் எதுலயும் மேட்ச் ஆகாதா? இல்ல, இப்ப நம்ம வந்து அங்க போகணுங்கிற அவசியமே இல்லை. இப்ப நம்ம வந்து நம்ம ஏதாவது இப்ப நமக்கு வந்து ஏதாவது அவங்கள்ட்ட இருந்து உதவி வேணும்னு சொல்லி சொன்னா அது ஒரு பிசிக்கல் ஹெல்ப்புங்கிற மாதிரிதான். சைக்கலாஜிக்கலா நமக்கு எந்த ஹெல்ப்புமே யார்ட்டம இருந்தே வேண்டியதில்லை. சைக்கலாஜிக்கலா நீங்க லிபரேஷன் ஆறதுதான் உங்களுக்கு சிறந்த தன்மை. நீங்க உங்களை பொறுத்த அளவுல நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் மாதிரி லிபரேஷனுக்கு போயிட வேண்டியதுதான். பிசிக்கல் ஹெல்ப்புக்கு நீங்க இறை சக்தியை வேண்டிடுங்க அல்லது மனித சக்தியை வேண்டிடுங்க. அது 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 அதெல்லாம் பிசிக்கல் வேர்ல்டுக்கா அவ்வளவுதான், பிசிக்கல் ஆஸ்பெக்டுக்கா அவ்வளவுதான். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல யாருடைய ஹெல்ப்பும் யாருக்குமே தேவை. சைக்கலாஜிக்கலா இறைவன் கூட தேவையில்லை, அந்த எதுவுமே தேவையில்லை. சைக்கலாஜிக்கலா தேவை அங்க எல்லாமே முடிஞ்சு போறது தானே. முடிஞ்சு போறது முடிஞ்சு போறதை முடிஞ்சு போறதா விட்டுறாங்க. சில விஷயம் சைக்கலாஜிக்கலா தான் தீரும்னு வரும்போது அது அப்ப அது செயலுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல. எல்லாம் செயலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். செயலுக்காக எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிடுங்க. மனசையும் செயலுக்காக யூஸ் பண்ணிடுங்க, பிரார்த்தனையே செயலுக்காக யூஸ் பண்ணிடுங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே, நன்றி அஹமத். இன்னும் ரெண்டு பேர் இப்போ ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நவ் ஒன் பை ஒன் கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணிக்கிங்க. கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது வீடியோவை ஆன் பண்ணிக்கிங்க, அது ரெக்கார்ட் ஆகும். அது இன்டர்நெட்ல அப்லோட் ஆகும்போது மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்பர் 028586 உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயா கிட்ட இப்ப பேசலாம். ஹலோ ஹலோ 028586 ஹலோ பேசுங்க ஐயா. வணக்கங்கய்யா. எனக்கு வந்து டிவோர்ஸ் ஆகி 4 வருஷம் ஆகுதுங்க. என்ன ஆகி? டிவோர்ஸ் ஆகி விவாகரத்து ஆகி 4 வருஷம் ஆகுதுங்க. ஆனா இன்னும் அந்த பொண்ணு என்னால மறக்கவே முடியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன். அதுக்கு ஏதாவது சொல்லுங்களேன் பாப்போம். ஹலோ. இது நீங்க பர்சனலா கூட நீங்க போன்ல கேட்கலாம். அப்படிங்களா? சரிங்க சரிங்க. நான் கூட போன்ல கண்டிப்பா கண்டிப்பா ஐயா, நான் பர்சனலா கான்டெக்ட் பண்றேங்க. நல்லது, நன்றியா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கார்த்தி, உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து வீடியோவை ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதான் அவர் தான் ஏற்கனவே பேசிட்டாரு. ஓ, இப்போ ரைஸ் பண்ணியிருக்காரு. இப்போ எப்படி ரைஸ் பண்ணியிருக்காரா? 028 தான் ரைஸ் பண்ணியிருக்காரு. கார்த்தி பேசிட்டு. கார்த்தி நீங்க பேசணுமா? சரி ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் முருகானந்தம்னு கேட்குறாங்க. முருகானந்தம் உங்களை அன்வைட் பண்றான். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. முதல்ல எனக்கு இந்த லிங்கை கொடுத்தவருக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லுங்க ஐயா. அவரு ஜேபி ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் ஒரு நண்பர், இனிஷியேட்டர் கூட. எனக்கு முதல்ல இந்த ஆன்மீகம் அப்படின்னு என்னங்கறத சொல்லி கொடுத்தவரும் அவரு தான். அக உலகம் புற உலகம்னு ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அக உலகம் தான் நம்ம நம்மள இயக்குதா, இல்ல நம்ம வந்து இயங்குறதுனால அந்த அக உலகம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியுதா? அக உலகம்ங்கிறது உங்க மனசுடைய இயக்கம் தான், அது எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு. உங்க மன இயக்கத்துல இருந்து நீங்க எப்பமாவது விடுபட்டு இருக்க முடியுமா? நீங்க வேற மன இயக்கம் வேறவே கிடையாது. நீங்கன்னு சொல்லி சொன்னாலே அது உங்க மன இயக்கத்தை தான் ரெஃபர் பண்ணுது. அதனால நம்ம வந்து எப்பவுமே நாம இருக்கிறோம்னு சொல்லி சொன்னாலே நம்மளுடைய மனதினுடைய இயக்கத்தினாலதான் நாம இருக்கிறோம். அப்ப அந்த மன இயக்கம் வந்து எப்படி இயங்கணும்னு சொல்லி அது ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு இயக்கங்களை இயங்கும், ஏதாவது ஒரு வகையான ரியாக்ஷனை கொடுக்கும். இப்ப நீங்க ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க, அதான் மகிழ்ச்சியா இருக்கிறதா உங்களுடைய இயக்கம். ஒரு மகிழ்ச்சி அற்ற சூழ்நிலையில மகிழ்ச்சியற்ற தன்மையில இயங்குவீங்க.
இதெல்லாம் வந்து உங்களுடைய இயற்கையான இயக்கம், மனோ இயக்கம். இந்த மனோ இயக்கத்துல நம்ம அதை சரி பண்ணணும், சரி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி நம்ம எந்த இதுவுமே பண்ண தேவை. இப்போ சரியா விட்டுட்டா போகும். நம்முடைய மனோ இயக்கத்தை பயன்படுத்தி செயல்கள்ல நம்ம எப்படி ஈடுபடணுங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ணிக்கலாம். அந்த செயல்கள் பண்ணும் பொழுது செயலை எப்படி நம்ம மனசு பிடிச்ச மாதிரிலாம் செஞ்சிட முடியாது. அப்போ அந்த சூழ்நிலைக்குள்ள தர்ம நியாயங்களை அனுசரிச்சு அந்த செயல்கள்லாம் நம்ம ஈடுபடும். நம்மளை பொறுத்தளவு நமக்கு வேலை இல்லைன்னு சிந்திக்கணும். செயலை பொறுத்தளவுல நம்ம எப்படி செயல்படணும் அப்படின்னு சரிங்க. நன்றி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் மதிவாணன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க, உங்களை அன்மியூட் பண்றேன். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் மதிவாணன் கும்மிடிப்பூண்டில இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா ஐயா? நான் நல்லா இருக்கேன். ஐயா கேக்குதுங்களா? நான் கேக்குது ஐயா, கேக்குது. ஒரு சின்ன சந்தேகம். ஆ, நான் ஒரு கம்பெனில மேனேஜரா வர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி. இப்போ நம்ம கிட்ட ஒர்க் பண்றவங்க ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்க இப்போ இந்த கொரோனா வைரஸ்ன்றதுனால எல்லாருமே வீட்டுல இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு வீட்டுல இருந்து ஒர்க் பண்றபடி நம்ம சில வேலைகளை கொடுத்துருக்கோம். அது அவங்க செஞ்சிட்டாங்களா இல்லையான்றது நம்ம கால அவசரம் எல்லாம் டைம் எல்லாமே கொடுத்து நம்ம கொடுத்து நம்ம அதுக்கான ஒரு பதில் ரிப்ளை எதுவுமே வரல. சரி, நம்மளும் நம்ம ரொம்ப ஃபாலோ பண்ண கூடாது, ரொம்ப அவங்களை கேள்வி கேட்க கூடாது அப்படின்ற பட்சத்துல விட்டு பிடிச்சோம். விட்டுட்டு நான் ஒரு ஒரு 10 நாள் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் நேற்று போன் பண்ணி இந்த மாதிரி ரிப்போர்ட் எதுவுமே வரலன்னு சொல்லி கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். இது அப்புறம் நான் யோசிக்கிறப்போ இது ஈகோவா, நம்மளுக்கு நம்மளுக்கு இது வெளிவந்தது ஈகோவா இல்ல என்னன்றது எனக்கு புரியல. இல்ல இதுதான் கரெக்டா, நம்ம வேலை கரெக்டா செய்யறோம், இல்ல நம்ம மேனேஜர்ன்றதுனால ஈகோ காமிக்கிறோமா அப்படின்ற ஒரு சந்தேகம். இது எப்படிங்க ஐயா எடுத்துக்கிறது? சரி, எதுவா இருந்தாலும் நீங்க உங்க மேல தப்பே இருந்தாலுமே கூட முடிஞ்சதை முடிஞ்சதாக எடுத்துக்கிடுங்க. இப்ப அந்த இதை வச்சுக்கிட்டு நீங்க அடுத்தாப்புல என்னமோ ப்ளே பண்ணீங்க, கண்டக்ட் பண்ணுவீங்களா? கண்டக்ட் பண்ணும் பொழுது எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப பண்ணது வந்து ஈகோவா இருக்குதா ஈகோவா இல்லையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அது ஈகோவே இருந்தாலுமே இருந்துட்டு போட்டோம், அதனால தப்பு இல்லை. அடுத்தாப்புல நம்ம எப்படி பண்ணணுங்கிறது தான் நமக்கு மெயின். முடிஞ்சு போனதெல்லாம் மெயின் கிடையாது. முடிஞ்சு போனதுல இருந்து பாடத்தை தான் படிச்சுக்கணும். முடிஞ்சு போனதை போய் நீங்க கில்ட்டி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு நீங்க உங்களை நீங்களே சஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க. முடிஞ்சு போச்சு, சரி அடுத்த பண்ணணுங்கிறத பாத்துக்கணும். ரெண்டாவது, நீங்க ஒவ்வொருத்தையுமே அவங்க எப்போ ரிப்போர்ட் கொடுக்கணுங்கிறதெல்லாம் நீங்க ஒரு நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அந்தந்த டைம்ல அவங்க ரிப்போர்ட் அவங்களாவே கொடுத்துருவாங்க. அந்த ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ரிப்போர்ட் அவங்ககிட்ட இருந்து வரலன்னு சொன்னா நீங்க அவங்கள கேட்கற மாதிரி இருக்கலாம். இல்லைன்னு சொன்னா அவங்களாவே வந்து ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய ப்ராக்ரஸ்ஸாக வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும், ஒரு நாளைக்கோ ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையோ இன்னும் சொல்லி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம்ல அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். ஒன்று அவங்க ஃபோன் பேசணும், இல்லைன்னா எஸ்எம்எஸ் பண்ணணும். அப்படி கொடுத்துட்டாங்க ஐயா, ரெண்டு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் வாட்ஸ்அப் எனக்கு குரூப்ல குரூப் இருக்கு, அதில் நீங்கள் அப்டேட் பண்ணிடணுன்ற மாதிரி ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து பண்ண முடியல கூட மூணாவது நாள் நீங்கள் அனுப்பிடணும் கண்டிப்பாக. ரெண்டு நாள் டைம் எடுத்துட்டு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி கால அவகாசம் எல்லாம் நான் கரெக்டா கொடுத்திருந்தேன். இருந்தும் எனக்கு எதுவுமே பதில் வரல, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைன்றப்போ நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் கோபமும் இல்லைன்றது. நம்ம பண்ணத்தானே செய்யணும். நீங்க அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாதவங்க வந்து நீங்க ஏதாவது ஒரு வகையில அவங்கள டேக்கிள் பண்ணாதானே அவங்க செயல்படுவாங்க. அதனால உங்க தரப்புல ஒன்றும் இதுல இகோ பண்ணிட்டு பார்க்க வேண்டியது இல்லை. நம்ம வந்து செயலனுடைய அம்சமே அதுதான்ங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். இப்போ உங்களுடைய பொசிஷன்ல இன்னொருத்தர் இருந்தாலும் இதுதானே பண்ண வேண்டியிருக்கோம். அதனால நீங்க இருந்தாங்கன்னு இல்லை, யார் இருந்தாலும் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்க, எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. பையன், ஃபர்ஸ்ட் பையன், ரெண்டாவது பொண்ணு. சரி. இவங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இப்ப வந்து மொபைல் எல்லாமே ரொம்ப யூஸ் பண்றாங்க. நம்ம பார்க்க கூடாதுன்னு நம்ம சொன்னா கூட ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. பையனுக்கு 3 வயசு தான் ஆகுது, ரொம்ப அடமண்டா அவரு சண்டை போடுறாரு. கொஞ்ச நேரம் அழுறாரு, போய் நின்னுறாரு. அப்புறமும் நம்ம கேக்கலன்னா வந்து சண்டை போட்டு கண்டிப்பா அவர் டார்கெட்ல அவர் கரெக்டா இருக்காரு, மொபைல் வேணும்ன்ற மாதிரி. அவரை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒண்ணும் புரியல, எப்படி வளர்க்கணும் அதுவும் சொல்லுங்க.
குழந்தைகள்ல வளர்க்கறதுங்கிறது கொஞ்சம் பார்த்துதான் பண்ணணும் முடிஞ்ச அளவுல. ஏன்னா அவங்களுடைய விருப்பங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ண பண்ண அவங்களுக்கு அது ஒரு ஒரு இதா இல்ல ஒரு 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 நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் டெவலப் ஆகும். அதனால அளவுன்னு ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டை கொஞ்சம் குறைச்சுதான் நம்ம டெவலப் பண்ணி கொடுக்கணும். பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனால அதை கொஞ்சம் சாமர்த்தியமா தான் பண்ணிடணும். ஏன்னா சில நேரங்கள்ல வந்து அவங்க கைக்கு எட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஆசை அது மேலதான் போயிட்டு இருக்கும். சில இதுகளை அவங்களுடைய கைக்கு எட்டாதபடி அவங்களுடைய பார்வைக்கு படாதபடி வச்சிருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை குறைச்சிக்கலாம். ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமுங்கிற மாதிரி கூட சில இதில் வச்சுக்கலாம். நீங்களே தான் சில இதுல கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த காலத்துல அது இல்லாம முடியாது, தான் இருக்குது. சரிங்க, சரி, அவ்வளவுதான். நன்றி ஐயா. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேஆர் பாலன். கேஆர் பாலன், உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசலாம். நீங்க வந்து பேசும்போது வீடியோ அன்மியூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப நீங்க பேசலாம். யா, நமஸ்காரம். வணக்கம். உங்க வீடியோ தெரியலையே. வணக்கம் வணக்கம். ஒரு 6 மாசமா வந்து எல்லா பிரச்சனையும் வந்து குரல் விட்டு விட்டு கேக்குதாங்க ஐயா. நேத்து வந்து ஒரு தேவையில்லாத ஒரு எமோஷன், ஒரு ஒரு பயம் படப்பட்டப்போ வந்து 6 மாசம் வந்து நல்லா ஃப்ரீயா எந்த விஷயம் இருந்தாலும் ஃப்ளோவ்ல போயிட்டே இருக்கு. ஆனா நேத்து ஒரு எதிர்பாராத விதமா வந்து ஒரு சின்ன ஒரு எந்த விஷயம்னு தெரியாம ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு மனத்துல வந்து ஒரு குழந்தை, அது வந்து இயற்கையில தான் நம்ம விட்டுட்டு நம்ம வேலை புறவேலையா பார்த்தா கூட ஆனா மைண்ட் வந்து பின்னே வந்து அந்த கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு 1/2 மணி நேரம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்து அப்பதான் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவ்ல போயிருச்சு. என்ன விஷயம்னா புரட்சியெல்லாம் தாங்க அந்த அகத்துல வந்து பிரச்சனை ஆயிருச்சு. என்னன்னா நேத்துல வந்து ஒரு இந்த ஸ்மார்ட் கார்டு வந்து ரேஷன்ல அரிசி போடுறாங்க சொல்லி அந்த ஸ்மார்ட் கார்டு கொஞ்சம் தொலைஞ்சிருச்சு. அதை கொஞ்சம் தேடி கொஞ்சம் ஒரு பரபரப்பா தேடி வந்து கிடைச்சிருச்சு. இருந்த கூட கிடைச்ச அப்புறம் கூட வந்து அகத்துல வந்து நானே வந்து சண்டை போட்டுட்டே இருக்கேன். இது சம்பந்தம் இல்லாம ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு பயம் வந்த உடனே அந்த அது தொலைஞ்சிருச்சேன்னு சொல்லி அந்த பயத்துல வந்து என்ன அறியாம வந்து நான் சண்டை போட்டுட்டே இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வந்து ஃப்ளோவ்லயே போயிருந்தேன். அது வந்து 6 மாசம் வந்து எந்த பிரச்சனைனாலும் வந்து கூட ஃப்ளோவ்ல போயிட்டே இருந்துச்சு. ஆனா நேற்று வந்து கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் பாதிப்பு வந்துட்டே இருக்கு. அது வந்து அப்புறம் அது நான் சரி பண்ணணும் சொல்லிதான் எனக்கு அது கூட எனக்கு புரியுது. அதுக்கு வந்து அதுல நமக்கு வேலையே கிடையாது. நம்ம வேலை வந்து ரேஷனுக்கு போகணுமா, அரிசி வாங்கணுமா, அந்த 1000 ரூபாய் வாங்கணுமா, அதுதான் வாங்கிட்டு வரேன். ஆனா தேவையில்லாம வந்து ஏன் நான் சண்டை போடுறேன், வெளியே கூட போக முடியாம வந்து உள்ளுக்குள்ளேயே சண்டை போடுறேன்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுதான் அப்புறம் ஸ்ரீ ஃப்ளோவ்லயே வந்துச்சு. அதுல எங்கேயா நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்றேன், அது கொஞ்சம் விளக்க முடியும். இல்ல, அதை நீங்க இதையும் கூட நீங்க ஈஸியா எடுத்துக்கிடுங்க. இது வந்து மொத்தத்துல வந்து உங்களை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடணும். உங்களோட இப்ப உங்களுடைய இயக்கம் சரியில்லைன்னு ஒரு குறை கண்டுபிடிக்கிறீங்க பாத்தீங்களா, அது வேண்டாம். உங்களுடைய இயக்கம் அப்படிதான், இது உங்களோட இயக்கம் அப்படிதான் இருக்குன்னு சொல்லி உங்களை பரிபூர்ணமா ஏற்றுக்கிடுங்க. ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஏற்றுக்கிட்டீங்கிறக்கா அது அங்க இருக்காது, அது அவங்கள விட்டு போயிடும். நாம ஏதோ ஒண்ணு சரி பண்ணணும்னு நினைச்சாதான் அது நம்மளோட தங்கி இருக்க முடிய. இதுல நீங்க சரி பண்ணணும்னு சொன்னமே கிடையாது, உங்களை மனப்பூர்வமா ஏற்றுக்க வேண்டியது. தப்பு கண்டுபிடிக்காதுங்க. உங்களுடைய இயல்புல அப்படி இயற்கை இருக்குன்னு எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டு அதையும் இயற்கைன்னு எடுத்துக்கிடுங்க, அது தன்னாலே சரியாயிடும். சண்டை போடுற மாதிரி ஆகுதா? ஏன்னா ஒரு 6 மாசம் பிரச்சனை இல்ல,
மொத்ததுல அது வந்து அப்படி அவங்களுடைய இயக்கம் அப்படிதான் இருக்குன்னு சொல்லி மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. ரெண்டாவது அந்த விடுதலை உணர்வுகளோட இருக்கணும்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். நீங்க விடுதலை உணர்வுலாம் நீங்க விடுதலை உணர்வு மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது அதுவா மெயின்டைன் ஆகும். உங்க வேலை என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க, செயல்ல மட்டும் நீங்க கொஞ்சம் உங்களை சரி பண்ணிடுங்க. சப்போஸ் ஒருத்தர் கோவப்பட்டீங்க, அப்ப நீங்க ஃபீல் பண்ணலாம் அந்த கோவப்படுறது சரியில்லை, கோவப்படாம நடந்துட்டா பரவாயில்லன்னு ஒரு எண்ணம் வந்ததுன்னா அப்புறம் அடுத்த ஆப்ல திருப்பி அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது ஒரு நிதானம் வரும். சரி போன இடம் நம்ம கோவப்பட்டோம், அந்த இடம் கொஞ்சம் மென்மையா ஹேண்டில் பண்ணுங்கிற மாதிரி எண்ணம் வரும். செயல்லதான் நீங்க உங்களை திருத்திடணும் முறைய அகத்தளவுல உங்களை திருத்தணும்னே நினைக்காதுங்க. ஏன்னா நீங்க எல்லாமே கரெக்ட், நீங்க உங்களுடைய அத்தனை செயலுமே வந்து இன்ச்சு பை இன்ச்சு வந்து பெர்ஃபெக்ஷன் எடுத்துக்கிடுங்க, அதுவாகவே அதை பெர்ஃபெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. அது தப்பு இருந்தாலுமே அதுவே அதுவாக திருத்திக்கிடுவாங்க. அதனால நாம வந்து எதையுமே இம்பர்ஃபெக்டா நினைச்சு அது திருத்தி அமைக்கணும்னு எல்லாம் நினைக்க வேண்டியது. சரி நெக்ஸ்ட் ஸ்ரீராம் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க வீடியோவை ஆன் பண்ணிக்கோங்க. உடல் சம்பந்தப்பட்டது இல்லைங்க. அந்த ஆழத்துல வந்து நீங்க என்ன பயிற்சி செய்யாதீங்க, விட்டுருங்க, தியானம் எல்லாம் வேணான்னு சொல்றீங்க. வேண்டாம்னு சொல்லல, அதாவது ஞானத்துக்கும் லிபரேஷனுக்கும் இது தியானத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவோம். அது இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போடாதுங்கன்னு சொல்லுவோம். நீங்க வந்து ஞானமும் லிபரேஷனும் அது வந்து இயற்கையானது, அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் அவ்வளவுதான். அது நீங்க ஞானம் அதை தியானம் பண்ணவங்க எல்லாம் ஞானம் அடைஞ்சிருவாங்க, தியானம் பண்ணவங்க லிபரேஷனுக்கு போயிடுவாங்க எல்லாம் சொல்ல முடியாது. அதனால அதனால உள்ள பலன்கள் கிடைக்கும். தியானம் பண்றதுனால நிறைய பலன்கள் கிடைக்குது. ஞானத்துக்காக மெடிடேஷன் பண்ணாங்க, ஞான அடையிறதுக்காக மெடிடேஷன் பண்ணாங்க. சரிங்க, அப்ப இந்த தேர்ட் டே மெடிடேஷன் எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் பண்ணுமா வேணாமா? இல்ல, அது உங்களுக்கு. ரெண்டாவது அந்த மாதிரி தேர்ட் டே மெடிடேஷன் எல்லாம் வந்து கொஞ்சம் சித்துக்கள் மேல, சித்துக்கள் சக்தி மேல ஆசைப்படுறது, அது நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிடுவாங்க. அத வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா பண்ணுங்க, பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா பண்ணுங்க, அது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை, இது எச்சரிக்கை அதிகமா தேவை. ஆனா பொதுவா பயிற்சி எதுவுமே தேவையில்ல, லிபரேஷன் வந்தாச்சுன்னா. லிபரேஷன் வந்ததுன்னா நீங்க உடல் சம்பந்தப்பட்ட பயிற்சியும் உங்களுக்கு தேவை. உடல் சம்பந்தப்பட்டதான் கொஞ்சம் அதிகமான அம்சம் இருக்கு அதுல. ஏன்னா பிராணாயம் இது பண்றது வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியம், சுவாசத்தை சீர் பண்ணும், அந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கும். அது மெடிடேஷன் நான் ஒரு எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். நம்ம இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றதுனால இப்போ இதுக்கு முன்னாடி நேத்தும் சரி இப்போ முன்னாடி பேசினவரும் சரி, வீடியோ வர்றீங்கன்னா நம்ம பேசிக் பிரசன்டேஷன் இருக்கணும். ஒரு ஷர்ட் போட்டு கொஞ்சம் எழுந்து கரெக்டா ஒரு பிரசன்டபிளா இருக்கணும். அது வந்து ரெக்கார்டிங்க்கு ரொம்ப பேசிக் நெசசிட்டின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஐயா கிட்ட கேட்கறதும் வந்து ஐயா நமக்கு அவைலபிளா இருக்காங்க, அதுவே பெரிய பாக்கியம். அதுக்கு ஒரு சின்ன ரெஸ்பெக்டும் அப்படிதான் இருக்க முடியும். கேக்குற துணியும் சரியா இருக்கணும்னு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். தேங்க்யூ.
ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து தேவகி, உங்களை அன்மியூட் பண்ணுறேன், நீங்கள் ஐயாட்ட பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். என் பேர் சரண், நான் குண்டிபூடியிலேருந்து பேசுகிறேன். எனக்கு ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்க, பெரியவனுக்கு 4 வயசு ஆக போகுது, சின்னவளுக்கு வந்து 1.5 வயசு ஆகுது. இப்ப இருக்க காலகட்டத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போனா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி, முக்கியமா குழந்தைகள் எதிர்காலத்துக்காக போனா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. ஆனா எனக்கு பேசிக்கலி வேலைக்கு போகாம வீட்டுல இருந்து பசங்களை பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. இது ரொம்ப நாளா இந்த குழப்பம் இருக்கு, என்ன பண்றதுன்னு புரியல. வீட்லயும் எங்க மாமியாரும் வேலைக்கு போறதுனால வீட்டுல பாத்துக்க முடியல, யார நம்பியும் விட்டு போவோம், என்ன பண்றது? இல்ல இப்ப நீங்க வீட்டுல இருந்து பாக்குறது நல்லதுதான், ஒரு குழந்தைகள் வந்து ஒரு 5 வயசு வரைக்குமே கூட, 5 வயசு 6 வயசு வரைக்கும் கூட நீங்க பிள்ளைகளை வீட்டுல இருந்து பாக்குறதா நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட பண்ணிடுங்க. அப்புறம் இப்ப சின்ன சின்ன வேலை கூட முன்னாடியே யோசிச்சு யோசிச்சு வச்சுட்டு செஞ்சாதான் செய்யற மாதிரி, ஒரு பிராக்டிக்கலா செய்ய வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்க மாதிரி இருக்காது. இல்லை, நீங்கள் டென்ஷனுக்காக நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், டென்ஷனை கூட நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. உங்கள் கவனம் வந்து டென்ஷன் மேலே இருக்கக்கூடாது, உங்கள் கவனம் என்ன செய்யணுமோ அது மேலே இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படி வச்சுக்கிட்டா போதும், டென்ஷன் வந்து வரும், வந்ததை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. டென்ஷன் வந்து இயற்கையானதுன்னு எடுத்துக்கிடுங்க, இயற்கைன்னு எடுத்துக்கிட்டு. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, திருச்சியில இருந்து செல்வ முத்துக்குமார் பேசுறேங்க. சரி ஐயா, உங்கள்ட்ட இது நான் 2வது கலந்துரையாடல வரேன். முதல் கலந்துரையாடல நான் கேட்டேன், இந்த ஜாதக அமைப்பு படிதான் ஒருத்தவங்களுடைய மன வாழ்க்கை அமையும், அதுல வந்து கிரக சஞ்சாரங்களாலதான் வந்து ஒவ்வொரு நிகழ்வும் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கும் போது நீங்க சொன்னீங்க, இல்ல அதை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கங்க, உங்களுடைய மனநிலை சரியா இருந்தா அந்த ஜாதகத்தை கூட உங்களால மாத்த முடியும் சொல்லிருந்தீங்க. இதுக்கிடையில என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் பண்ணிருக்கேன், எனக்கு குழந்தைங்க கிடையாது. இப்ப சமீபத்துல ஒரு இப்ப போன கலந்துரையாடல் பண்ணும்பொழுதுதான் எனக்கு ஒரு பெண்ணோட ஜாதகம் வந்தது. அந்த ஜாதகத்துல அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிதான் வந்தாங்க. நான் அதையும் ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மனமுடிவோட இருந்தேன். எனக்கு அவங்களுக்கு ஒரு 10 வயசு வித்தியாசம். ஜாதகம் நாங்க பாக்கல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்ல போன தடவை எனக்கும் ஜாதகம் பாக்காதனாலதான் அந்த பிரச்சனை இங்க இருந்தது, ஜாதகம் பார்த்தே நம்ம செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரும்பொழுது பெரியவங்க எல்லாம் இல்ல அவங்க வீட்டு சைட சொல்லிட்டாங்க வேண்டாம் அப்படின்னாங்க. இதுக்கடையில சில சம்பிரதாயங்கள் நடந்துச்சு, அவங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க, நாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். போன் நம்பர் வாங்கி போன்ல கலந்துரையாடல் இருந்துச்சு. கலந்துரையாடல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் பையன் வந்து நல்லா படிக்கணும், அவன் நல்ல ஸ்கூல்ல தான் சேர்க்கணும் அப்படின்னாங்க. சரிம்மா, என்னுடைய வருமானத்தை இருந்த ஸ்கூல்ல நான் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அவங்க திடீர்னு இல்ல சிபிஎஸ்சி தான் சேர்க்கணும்னாங்க. சிபிஎஸ்சினா மாசம்னா 50,000 to 60,000 செலவாகும்பா, என்னோட வருமானத்துக்கு முடியாதுன்னு பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒண்ணு பேச நான் ஒண்ணு பேச இருந்துச்சு. சரி, கொஞ்ச நாள் தள்ளி போட்டா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கை தரங்கள் எல்லாமே சொன்னேன் அவங்கள்ட்ட. என்ன இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் வந்து என்னோட வீட்டுக்கு தகுந்த மாதிரிதான் நான் குடும்பம் நடத்த முடியும்னு சொன்னேன். அவங்க அந்த நிமிஷம் நல்லபடியா பேசினாங்க. திடீர்னு என் போன் கால் வந்து எடுக்காம விட்டுட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி பேசும்போது சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, சரி வேணாம்னு சொல்லிட்டு விட்டாங்க. அப்போது நானும் விட்டுட்டேன். இதுக்கடையில திருப்பி அவங்க அவங்களுடைய சிஸ்டருக்கு போன் பண்ணி மேட்டர் சொன்னேன். அவங்க கிட்ட கேட்டுப்பாங்க, இல்லை அந்த பையன் பேசுறது சரி இல்லைன்னு. அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே கான்டாக்ட்ல இல்லாமல் இருந்தோம். திருப்பி அவங்க வீட்டில் உள்ளவங்க பெருமை பேசி, இல்லை நீங்க அதெல்லாம் சரியா வரும் பேசுங்க, இது கொரோனா லீவுங்கிறதுனால கல்யாணத்தை தள்ளி போட்டுருக்கோம்.
இப்ப அவங்களுடைய ஜாதகத்தை போய் எடுத்து அவங்க பேசும்போது கொஞ்சம் என்ன பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா மரியாதை கெட்டு போயிடும், நீங்க பேசலாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு எண்ணத்தினுடைய உதிர்வுகள்ல அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன் சரி, ஏற்கனவே நமக்கு வாழ்க்கை கெட்டு பேருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம்னு சொல்லிட்டு உங்களுடைய பேச்சுக்கள் கேட்கறது புக்ஸ் கொஞ்சம் படிக்கிறதுனால கொஞ்சம் நானும் கொஞ்சம் இறங்கி போவோமே நமக்கு டைம் சரியில்லாம இருக்குன்னு சொல்லிட்டு நானும் விட்டு கொடுத்து கடைசி டாக்கிங்ல வந்து மரியாதை கெட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டாங்க. அதனால நான் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணுங்க. அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்குது, நேத்திக்கு அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரியே நமக்கு சரியா வராதுங்க, கொஞ்சம் அவங்க மனநிலையில பாதிக்கப்பட்டிருக்காங்க, எனக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்து போகாது, நீங்க சொல்லிடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன். இல்ல இல்ல நீங்க ஒரு 3 மாசமாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. இல்ல என்னால வெயிட் பண்ண முடியாது, நான் சொல்லிட்டு வந்தேன். இது எனக்கு என்ன மனசுல நேத்தில இருந்து இருக்கு அப்படின்னா இது ஒரு பெரிய பெண் சாபம் ஆயிடுமோ அப்படிங்கிற மனநிலையில ஒரு குற்ற உணவுல இருக்கேங்க ஐயா. ஆனா அவங்க கூட வாழ்றதுக்குண்டான தகுதிகள் எனக்கு வந்து ரொம்ப மிக குறைவுங்கிற எண்ணம் வந்த பிறகுதான் நான் இந்த எண்ணத்தை உதிர்த்தேன். நீங்க சொன்ன மாதிரி ஜாதகத்துல நம்ப வேண்டாம், உங்களுடைய விதியையும் இது பண்ண வேண்டாம், நீங்க பாசிட்டிவா செயல்படுறதுன்னு சொன்னதுனாலதான் இந்த 2 நாளா 10ஆம் தேதி நம்ம பேசணும். நேத்து 2 நாளா அவங்கள்ட்ட கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தேன், நேத்து நைட் பேசும்போது அந்த மாதிரி பேசிட்டாங்க, முழுமையா அதை விட்டு வெளியில வந்தலான்னுங்கிற முடிவுக்கு வந்துட்டேங்க. இதை நான் எந்த மாதிரி எடுத்துக்கிறது, எனக்கு ஒரு குற்ற உணர்வாவே இல்லை. இப்ப இதுல வந்து இது பிசிக்கல் இதை பொறுத்த அளவுல நீங்க ஏற்கனவே உங்களுக்கும் அதுல ஒரு அனுபவம் வந்திருக்கு, அவங்களுக்கும் அனுபவம் இருக்கு, பழையபடி ஒரு ஃபெயிலியர்ல தான் நீங்களும் இருக்கிறீங்க, அவங்களும் ஃபெயிலியர்ல தான் இருக்கிறாங்க. வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையிலேயே ஒரு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க சேர்ந்து வாழ்றதுல சரியா இருக்கும், இல்லைன்னு சொன்னா சரியா வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு வகையில பிரிஞ்சு வாழ்ற ஒரு தன்மையில இருக்கிறாங்க, பழையபடி ஈஸியா அதே மாதிரி பழையபடி அதே மாதிரி. அதனால நீங்க பார்த்து நீங்க நல்லா புரிஞ்சு இது நம்ம மேட்ச் பண்ணிக்கிடலாம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிடலாங்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா அவங்க வேற அவங்களுக்கும் வேற எத்தனை இது எல்லாம் முயற்சி பண்ணலாம், நீங்களும் எத்தனை இதுல முயற்சி பண்ணலாம், அந்த மாதிரி உங்களுக்கு தகுந்ததை நீங்க. ஜாதகத்துக்கு எந்த சம்மந்தம்னா ஜாதகத்துல அந்த பொண்ணு வந்து இப்படிதான் பேசுவோம், நீங்க எட்டு கூட்டு போனாதான் நல்லா இருக்கும் மாதிரி சொன்னாங்க. நான் அதையும் பெருசுப்படுத்தல, சரி ஐயா கிட்ட ஃபைனலா நீ கேட்டுக்கலாம் அப்படின்றதான் அது வேணாம்னு சொல்லி நம்ம தான் அதை முடிவு பண்ணிக்கணும் பாருங்க. அது குற்ற உணர்வுல குற்ற உணர்வுக்கு ஒண்ணும் இல்லை, ஏன்னா இப்ப நீங்க என்ன எந்த குற்றமும் பண்ணலையே, அதனால எல்லாம் ஒண்ணும் யோசிக்க வேண்டியதில்ல. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சரியாவே தெரியாததுனால இங்க யாருமே கமிட் ஆகல. ஆன்மீகத்துல இருந்து இருக்கிறவங்க இப்படித்தான் வாழணும் அப்படின்ற சில வரைமுறைகள் இருக்கு இல்லைங்களா? இப்ப ஆன்மீகம்ங்கிறது அது எந்த மதமா வேணாலும் இருக்கலாம், எந்த வயது சூழலாக இருந்தாலும் இருக்கலாம். ஆன்மீகத்துல மிக முக்கியமா எல்லா கருத்தும் என்ன சொல்றாங்க அப்படின்னா விட்டு கொடுத்தனும் அன்பும் தான் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கய்யா. இப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பு அங்க நல்லா இருந்தா தானே அங்கே இருந்து வரதை நம்ம முழுமையா ஏத்துக்க முடியும். நம்மளோட இப்போ ஒரு மனிதனாவே இருக்கட்டும், சக மனிதன்கிட்ட போய் நான் வந்து ஒரு அவங்க என்னதான் குற்றங்கள் நமக்கு பண்ணாலும் அந்த அன்பை மட்டுமே செலுத்தும் பொழுது என்னுடைய பிறவி பயன் அப்படியே தான் இருக்குமா? அவங்க வந்து மாற மாட்டாங்களா? இல்லப்பா, அதாவது இப்ப நமக்கு வந்து இப்ப இதெல்லாம் நம்ம சேலஞ்சா எடுத்து பண்ணணும். இப்ப சப்போஸ் நீங்க வந்து ஏற்கனவே ஒரு மேரேஜ் ஆயிருந்தீங்க, அங்க ஒரு கஷ்டம் நஷ்டம் இருந்தீங்கன்னா அதுல வந்து நீங்க பொறுமையை காட்டி நீங்க அதை பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா அதை நம்ம இது பண்ணலாம். இப்ப நம்ம புதுசா இன்னொரு மேரேஜ் பண்ணும் பொழுது அதுவுமே ஒரு பிரச்சனைக்குரிய தன்மையில் உள்ளவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நாம அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் எல்லாம் பார்த்துட்டு ஒரு திட்டம் எல்லாம் போட வேண்டாம். சரிங்க, நன்றிங்க. பகவதி, நீங்க கேள்வி கேட்க விரும்புறீங்க போல இருக்கு, நீங்க ரைஸ் ஹேண்ட் பண்ணல, உங்களை அன்மியூட் பண்றேன், கேட்கலாம். வணக்கம் பகவதி. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் துபாயில இருந்து பகவதி ரமேஷ். சரி, ஜே பி ராமகிருஷ்ணன்ங்கறவங்க எனக்கு இந்த லிங்க் அனுப்புறாங்க. சரி, அவங்க இப்ப நாங்க இங்க நிறைய அந்த கெட்டு கதர் எல்லாம் வைக்கிறாங்க ஐயா, உங்களை பத்தி எல்லாம் நிறைய பேசிருக்கோம். அதான் சரி, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க உங்களோட ஸ்பீச் நான் நிறைய கேட்டிருக்கேன். ஹீலர் பாஸ்கரோட ஸ்பீச் கேட்கும் போது அவரோட ஸ்பீச்ல இருந்து உங்களோட ஞானி ஆகலாம்ங்கிற ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கேன் நிறைய. எனக்கு ஒரு சின்ன இதுங்க ஐயா, இந்த ஞானம் முக்தி அப்படிலாம் சொல்றாங்க, அதுக்கு என்ன அப்புறம் விடுதலை அப்படின்றாங்க, இதுக்கு ஞானம்னா என்னங்கய்யா, முக்தினா என்ன, அதுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் சொல்லுங்கய்யா. ரொம்ப நன்றி. அதாவது நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம சின்ன வயசா இருக்கும்போது ஒரு குழந்தையா இருந்தோம். அப்ப நமக்கு எந்த பிரச்சனை இருந்ததா, நம்ம மகிழ்ச்சியா இருந்தோம். நம்ம மைண்ட் வந்து இன்னோசன்டா இருக்கு. ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்ல இருக்கிறது தான் முக்தின்னு சொல்றதும் மோட்சம் விடுதலை என்ன பேர் சொன்னாலும் அதுதான் கடைசி நிலை. அது நம்முடைய ஆரம்ப நிலையே அதுதான். அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் தான் நம்முடைய இயற்கையான நிலை. அது நாம கொண்டாடுறதுல அது இயற்கையிலே நமக்கு அமைஞ்சது. ஆனா அறிவு வளர வளர என்னன்னு சொன்னா நம்மளை இன்னோசன்ட் ஸ்டேட்டை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அப்ப அந்த அறிவு வந்து அறிவுக்கு ஒரு எல்லை கொடுத்து இந்த அறிவை ஒரு அளவோட நீ பூரா ஏதாவது வேலைகள் செய்யறதுக்கு அறிவு இல்லாம நம்ம செய்ய முடியாது. வெளியுள்ள வேலைகளுக்கு மட்டும் அறிவை பயன்படுத்திட்டு நம்மளை சரி பண்ற வேலைய அறிவுக்கு கொடுக்க கூடாது. நம்மள சுதந்திரமா விட்டுருங்க. நீங்க குழந்தையா எப்படி இருந்தீங்களோ, எந்த கட்டுப்பாடும் இல்லாதபடி எப்படி நீங்க வந்து சுதந்திரமா இருந்தீங்களோ, அப்படி உங்க மனசை மட்டும் அப்படி சுதந்திரத்துல விட்டுட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் லிபரேஷன் சொல்றது. அதுக்கு நம்ம அறிவை வந்து கம்ப்ளீட்டா தூக்கி போட்டுறோம். அறிவு வந்து நம்மளை சரி பண்ற வேலைய அறிவுக்கு கொடுக்க கூடாது. உங்களுடைய எல்லா வேலைகளுக்கும் அறிவை பயன்படுத்திக்கிடுங்க. அறிவை கொடுத்து அத்தனை வேலையும் செய்யுங்க. உங்களை சரி பண்ற வேலையை மட்டும் விட்டு இப்படி இதை நீங்க இப்படி இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த புரிஞ்சுடுறதுக்கு பேரு ஞாபகம். அப்படி புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து அதை சுதந்திரமா விட்டுட்டீங்கன்னா அதுக்கு பேரு லிபரேஷன். ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அப்புறம் இன்னொன்னுங்க, இந்த வைரஸ் கொரோனா அதுன்றாங்க, இது உண்மையிலேயே வைரஸ் தானா இல்லைன்னா இதோட முடிவு என்னதான் இருக்கும் தெரியலங்க ஐயா. நாங்கெல்லாம் இந்தியாக்கெல்லாம் வருவோமா என்னன்னே தெரியல. சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. கண்டினியூ பண்றதுன்னா ஐயா கண்டினியூ பண்ணி கேள்வி கேளுங்க. ஓகே, எட்டிச்சுதான் இது வரைக்கும் சொல்லுங்க. அடுத்தாப்புல இது வரைக்கும் சொன்னா ஏன்னா பாதியில பேசிட்டு இருக்கும் போதே பிளாக் ஆயிட்டு. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். இந்த வைரஸ் இதுன்னு சொன்னாங்களே, உலகம் முழுவதும் வந்திருக்கே, இது உண்மைதானா வைரஸ் தானா, அப்படி இல்லைன்னா என்ன என்னனால இப்படி வந்திருக்கு, நாங்கெல்லாம் இந்தியாவுக்கு போவோமா என்னன்னே தெரியலங்க ஐயா, அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இங்க இருக்கோம். எல்லாம் சரியாயிருமா? ஏன்னா இதே மாதிரி ஒவ்வொரு காலங்கள்லயும் ஏதாவது ஒண்ணு வரத்தான் செய்யுது. இந்த இதுல வந்து கொஞ்சம் விஞ்ஞானிகள் வந்து கொஞ்சம் இன்னும் பண்ணி அவங்க அதுல ஒரு சரியான ஒரு மாற்று மருந்து கண்டுபிடிச்சா, இதுல ஒரு மாற்று மருந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணதான் செய்யணுமா. மாற்று மருந்து கண்டுபிடிச்ச உடனே எல்லாம் சரியாயிடும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பாஸ்கர் சதீஷ், உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். அர்க்கோன்ட்ல இருந்து பாஸ்கர் பேசுறேங்க ஐயா. சரி ஐயா, மனோலயம் மனோலய நாசம் அப்படின்னு சொல்றாங்க ஐயா, அதுல அந்த மனோலய நாச நிலை தான் ஆன்ம நிலை அப்படின்னு சொல்ல வந்தீங்க, சொல்லிருக்கீங்க. அத நம்ம உணர முடியுமா ஐயா, அந்த மனோலய நிலைய லய நாச நிலையை? இல்ல, அதாவது மனோலயம்ங்கிறது தான் நமக்கு ஒவ்வொரு அனுபவங்கள் வருது இல்லையா, மனசுல வந்து ஒரு மகிழ்ச்சி வர்றது ஒரு மனோலயம் தான், வருத்தம் வர்றது ஒரு மனோலயம் தான். அந்த இது வர்றதெல்லாம் கலைஞ்சு போயிடுறது இல்லையா, கலைஞ்சு போறது மனோலய நாசம் அப்படி நம்ம புரிஞ்சுட்டா போதும். வேற அதோடையும் வேற ஏதோ ஒரு வகையில நீங்க புரியணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆன்ம நிலை உணர்றோம் அப்படின்னு சொல்றாங்க ஐயா, இந்த ஆன்ம நிலை உணர்றது இந்த மனோலய நாச நிலை தான் ஆன்ம நிலை. அப்போ அத உணர்வா நம்ம பெற முடியாதா ஐயா? இல்ல, ஆன்மாவை உணர்றதுன்னு சொல்லி சொன்னா நம்ம ஆன்மான்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு வகையான உணர்வு நிலைங்கிற மாதிரி நினைக்கிறோம். அப்படி கிடையாது. உண்மையில எல்லா உணர்வுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரு உணரும் தன்மை தான் ஆன்ம நிலை. அதனால அந்த உணரும் தன்மை வந்து ஒவ்வொரு அனுபவமா வெளிப்படுது, வெளிப்பட்ட அனுபவங்கள்லாம் மறைஞ்சு போயிருது. அதனால இந்த தோற்றத்தையும் மறையிறதையும் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் ஆன்மாவுக்குன்னு சொல்லி ஒரு தனியா ஒரு உணர்வு நிலை நீட்டு நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. எல்லா உணர்வு நிலையிலுமே ஆன்மா அம்சம் கலந்துதான் இருக்கு. இப்ப நீங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை வச்சு ஒவ்வொரு காட்சி பாக்குறோம், அந்த பாக்குற தன்மை நீட்டு சொல்லி என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது?
ஒவ்வொரு காட்சியிலையுமே அந்த பார்க்கக்கூடிய தன்மையும் சேர்ந்துதான் இருக்கு. அதனால நம்மளுடைய எல்லா அனுபவங்கள்லையுமே ஆன்மாவனுடைய அம்சமும் சேர்ந்துதான். ஆன்மாவை தனியா பாக்குறதுன்ட்டு ஒண்ணு கிடையாது. நன்றி, மிக்க நன்றி. ராம் வந்து உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க வீடியோவை ஆன் பண்ணிக்கோங்க. ஹலோ ஐயா, இல்ல கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சரி, நீ மெடிடேஷன் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிருந்தீங்க. சரி என்ன சொல்லுதோ அத கூட நீங்க உங்க புறத்துக்காக செய்யுங்க. தர்ம இருக்கட்டும், நீங்க செய்யறதுல சும்மா மனசு சொல்லிட்டு அதனால நான் என் பாட்டுக்கு செஞ்சேன்னு எல்லாம் செய்யக்கூடாது. ஒரு தர்ம நியாயப்படி நீங்க என்ன செய்யணுமோ அதுல வந்து அந்த ஒழுங்குமுறைப்படி நீங்க வேலைகள் செய்யணும். விஷயங்கள் என்னயா லிபரேஷன் வந்து கெடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னது? லிபரேஷன் சொல்லி சொன்னா எல்லாமே தோணி, இப்ப உதாரணமா நமக்கு வந்து மகிழ்ச்சி வருது, வருத்தம் வருது, இது எல்லாமே வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு. இப்படி எல்லாமே வந்துட்டு வந்துட்டு போறதுக்கு பேர் தான் லிபரேஷன். எதையாவது ஒண்ணு வந்து வந்துட்டு போறது போகாம தங்கிக்கிட்டதுன்னு சொன்னா அது லிபரேஷன் விரோதமானது. தோன்றதெல்லாம் மறையணும். ஈஸியா வந்துட்டு ஈஸியா போறதுக்கு பேர் தான் லிபரேஷன். எதையாவது ஒண்ணுக்கு நம்ம எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கிடுங்க. இப்ப நம்ம வந்து ஒரு வருத்தத்துல இருந்து விடுபடணும்னு நினைச்சீங்கன்னா வருத்தத்தை பிடிச்சுக்கிடுறீங்க, பயத்துல இருந்து விடுபடணும்னு நினைச்சா பயத்தை பிடிச்சுக்கிடுறீங்க. இப்படி என்னத்தையும் ஒண்ணா வந்து போராட ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா சில விஷயங்கள் தங்கிக்கிடுது, தங்குறது தான் லிபரேஷனுக்கு விரோதம். சரிங்க, இப்ப இந்த வாசியாவெல்லாம் பண்றாங்களா? எல்லாம் பண்ணலாமையா? ஏன்னா நான் ரெண்டு வருஷமா பண்ணாமலே இருந்தேன். நீங்க வந்து சொன்னதுக்காக நான் எந்த பயிற்சியுமே செய்யாமலே இருந்தேன். இல்ல, உடல் ஆரோக்கியத்துக்காக பண்ணுங்க. வாசியத்துல உடல் ஆரோக்கியங்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் இருக்கு, அதை நீங்க பண்ணலாம். இந்த பயிற்சியில வந்து என்னென்ன பயிற்சி எல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாதுன்றது எப்படியா கண்டுபிடிக்கிறது? இல்ல, அது நீங்க வந்து கற்றுக் கொடுக்கறவங்க மேனோட ரிலையபிலிட்டி வச்சு தான் கொடுக்கணும். அவங்க சொல்றவங்க வந்து தப்பா சொல்லி கொடுக்க மாட்டாங்க, அவங்க நல்லதான் சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்ற நம்பிக்கை இருந்தா நீங்க அதை பண்ணுங்க. அதுவுமே கொஞ்சம் உடல் லாபத்துக்காக பண்ணுங்க, உடல் ஆரோக்கியத்துக்காக பண்றத பண்ணுங்க. இந்த மாதிரி சித்துகள் சக்தி எல்லாம் தர்றேன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னா அந்த இதுகளுக்கு போயிடாது. சரியா? சரியா, தேங்க்ஸ் தேங்க். ஐயா, வெங்கடேஷன் அண்ட் முருகானந்தம் காலையில கேட்டாங்க, திருப்பியும் ரைஸ் பண்ணிருக்காங்க. வெங்கடேஷன் அன்மியூட் பண்றாங்க. மனது சம்பந்தமானது அது சம்பந்தமும் நிறைய அது கேட்காம வேற விதமா கேக்குறாங்க. ஓகே, அவங்களோட மனநிலை அப்படி கேக்குறாங்க, அதுல எந்த தவறும் கிடையாது. இப்போ ஐயா கிட்ட என்ன அப்படின்னா, இந்த முக்கியமானது என்ன, காண்பவன் காணப்படும் பொருள், இதுல ஒரு விஷயம். அதாவது எல்லாத்தையுமே சுத்தி முத்தி ஆன்மீகத்துல வந்து கடைசியில நிக்கிறது என்னன்னாக்க, காண்பவன் காணப்படும் பொருள். அது எப்பயுமே காண்பவனை வச்சு காணப்படும் பொருளை வச்சு காண்பவன் உருவாகுதா, இல்ல காண்பவரை வச்சு ஆதாரமா வச்சுதான் காணப்படும் பொருளே நமக்கு இருக்குதா? ஏன்னா அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, இப்ப நான் இப்ப என்னையே எடுத்துக்கிட்டாலும் இப்ப நம்ம வெளி உலகத்துல எத்தனையோ பொருள்கள் இருக்கு. சோ இப்ப நான் கண்ணை மூடிட்டேன் அப்படின்னா அந்த பொருள் இருக்கிறது எனக்கு தெரியாது. சோ ஆனா கண்ணை திறந்தா மட்டும்தான் அந்த பொருட்கள் என்னோட கண்ணுல வந்து பிரதிபலிக்குது. சோ அப்படிங்கும்போது அது ஒரு பொருளாவும் இருக்குது, நானும் காண்பவனும் இருக்கிறோம். ஆனா அந்த காண்பவன் மாறிக்கிட்டே இருக்கும், நிரந்தரமான ஒரு நான் அங்க கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஐயா வச்சிருக்கீங்க. அதை பத்தி சொன்னீங்கன்னா ரொம்ப எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைக்கும். பெரிய விஷயமா இருக்கு. அது ஒரு பெரிய டாபிக், அது
மொத்தத்துல வந்து நீங்க அகத்தை பொறுத்த அளவுலங்கிற கிளாசிபிகேஷனே வேண்டாம். காணப்பனா இருந்தாலும் சரி, காணப்படும் பொருளா வேணாலும் இருந்து போட்டோம், அது எப்படி வேணாலும் இருந்து போட்டுன்னு விட்டுருங்க. புறத்தை பொறுத்த அளவுல மட்டும் காண்போம். நான் யாருங்கிற ஐயா வரல, வாய்ஸ் வரல ஐயா எனக்கு. ஹலோ ஐயா, மத்தியில கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு, அதான் அவர் சொல்றாரு. லாஸ்ட் சென்டென்ஸ் அவங்களுக்கு சரியா கேட்கலையா? அதாவது நீங்க வந்து அகத்தை பொறுத்த அளவுலதான் நமக்கு வந்து இந்த நான் யாருங்கிற கேள்வி எல்லாம் கூட வேண்டியதில்லை. அங்க எல்லாமே ஒண்ணுதான், காண்பவன் காணப்படும் பொருள் எந்த கிளாசிபிகேஷன் வேண்டியதில்லை, எல்லாமே ஒண்ணுதான். அகம் நிட்டு மட்டும் எடுத்துக்கிடுங்க, அது இயற்கை நிட்டு எடுத்துக்கிடுங்க, அங்க உங்களுக்கு வேலையே கிடையாது. நமக்கு எங்க வேலை இருக்குன்னீங்கன்னா புறத்துக்கு வேலை இருக்கு. அங்க நான் நம்ம அனுபவிக்கிற பொருள் வேற, பாக்குறது பார்க்கப்படும் பொருள் சொல்லி வித்தியாசங்கள் இருக்கு. அங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரோலை எடுத்துக்கிடுங்க, செயல்படுங்க. இப்படி இந்த அகத்துக்குன்னா என்ன, புறத்துக்குன்னா என்னங்கிறது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். வேற மற்றபடி ரொம்ப போட்டீங்கன்னா சாஸ்திர ரீதியா நான்கிறத வச்சு நல்லாம நிறைய விதமான விளக்கங்கள் அது இதெல்லாம் இருப்பாங்க. நீங்க அந்த நான் ஆஸ்பெக்ட்ல நிறைய விளக்கம் வேணும்னு சொல்லி சொன்னா அது தனியா தான் நம்ம பேசணும், தனியா தான் இது பண்ணணும். அது நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க உங்க ஏதாவது நம்ம நூல்களிலேயே நான் யாருங்கிற தலைப்புல நிறைய கருத்துக்கள்லாம் நிறைய நூல்கள்ல இருக்கு. நான் யாருன்னு ஒரு புக்கே கூட போட்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த வேதாந்தம்னு ஒரு புக்ல கூட என்னங்கிறத பத்தி இன்னும் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். நீங்க அதை கூட நீங்க படிச்சு நல்லதுங்க, நல்லதுங்க. ரெண்டு புத்தகமே இருக்குங்க, நான் படிக்கிறேங்க. நல்லது. முருகானந்தன், உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசலாம். சரிங்க ஐயா, வணக்கங்க. வணக்கங்க ஐயா. இப்போ நான் கவலைகள் அப்படிங்கிற ஒரு புக்கில் நான் படிச்சுங்க. ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் படிச்சுட்டு பேசிக் திங்ஸ்லேருந்து ஒவ்வொருத்தராக வந்துட்டு ப்ரொமோஷன் ஆகிட்டே வருவாங்க, ப்ளஸ் ஃபைனலாக வந்து ஐஏஎஸ் வருவாங்க. ஸோ இந்த நம்ம இதில் பொறுத்தவரையிலும் டைரெக்டாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஐஏஎஸ் அப்படிங்கிறத படிச்சுட்டு போய் உட்காடுறாங்க, அவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பேசிக்காக இருக்கிற திங்ஸை வந்துட்டு பார்க்காம நம்ம அப்படி போறதுனால வேற ஏதாவது ப்ராப்ளம் நம்ம ஒரு ஃபேஸ் பண்ணுறது இல்லையோ, இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் வருமா? மொத்தத்துல மனசளவுல ஃப்ரீயாகிறதுதான், மனசளவுல ஃப்ரீயாகிறதுதான் அவளுடைய எய்ம். அந்த புக்கு, அந்த புக்குடைய நோக்கமே வந்து மனசளவுல ஃப்ரீயாகிறதுதான் நம்முடைய எய்ம். இப்ப அதுக்கு வந்து நம்ம பிறப்புலயே நம்ம மனசளவுல ஃப்ரீயா தான் இருக்கிறோம். நம்ம குழந்தையா இருக்கணும், நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா, பிரச்சனையே பிற்காலத்துல உருவானதுதான். நம்ம தோன்றும் போது பிரச்சனையோட தோன்றல, பிரச்சனை இல்லாம தான் தோன்றணும், பிறகுதான் பிரச்சனையை கிரியேட் பண்ணணும். அதனால இப்ப வேணாலும் நம்ம ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போயிடலாம், இதுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம சொல்லுங்கன்னா அகம் புறம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அகத்தை சும்மா போட்டுருங்க, அகத்துல நமக்கு வேலையே இல்லை, இயற்கைக்கு விட்டுருங்க. அது இயற்கையா எப்படி வேணாலும் நம்ம வச்சு விடணும், செயல்படட்டோம்னு சொல்லி விட்டுருங்க. பக்தி மார்க்கத்துல சரணாகதின்னு சொல்றதும் அங்கதான், அகத்தை பொறுத்தவரைலாம் சரணாகதி, புறத்தை பொறுத்தவரைல சரணாகதிங்கிற அர்த்தம் இல்லை. அகத்தை பொறுத்த சரணாகதிக்கு போயிருங்க, எல்லாமே இயற்கையினுடைய செயல், இறைவனுடைய செயல் எடுத்துக்கிடுங்க. புறத்துல நீங்க செய்ய வேண்டிய செயல்களை என்ன பண்ணுங்க? சௌகானந்தம், அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசுங்க. வீடியோவை கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க, ஆன் பண்ணிக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நான் கவிதா சுகானந்த பேசுறேன். எனக்கு வந்து ஒரு யாராவது ஏதாவது கொஞ்சம் வேகமா பேசிட்டாங்கன்னு சொன்னாக்க எனக்குள்ள ஒரு மன அழுத்த மாதிரி வந்திருக்கு. அப்ப வந்து எனக்கு மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கு. என்ன இருக்கு? மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கு ஐயா. மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கா? அது ரொம்ப மனசு ரொம்ப அழுத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த டைம்
உங்களை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறதுக்கு கொஞ்சம் கற்றுக்கிடுங்க. இப்ப நம்ம சொல்ற நூல்கள்ல உங்களை நீங்களே மனப்பூர்வமா ஏற்றுக்கிடணும், உங்களுக்கு நீங்களே போராடக்கூடாதுங்கிற ஒரு ஒரு கான்செப்டை தான் மெயினா நம்ம சொல்றோம். அதனால நம்மளை நாமளே மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறதுனா என்னங்கிறத நீங்க நம்ம நூல்களை கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சு. அவங்க பேசுறது கேக்கல, அவங்கள மியூட் பண்ணிட்டாங்க. அவங்க வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸா வந்தது. ஒரு நிமிஷம், நான் பேசினது உங்களுக்கு கேட்டிருக்குமா? இல்ல கேட்டது, யா டெஃபினட்டா கேட்டிருக்கேன். ஏன்னா அவங்க மொபைல்ல இருந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் நாய்ஸா வந்தது. யாருக்குமே புரிய வரல. நம்ம சொன்னது அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் புக் படிக்க வேண்டி கொடுத்துருக்கோம். அந்த அட்வைஸ் வந்திருக்காங்க, வந்திருக்காங்க. இப்ப கேட்க அப்பா வந்து இறந்துட்டாங்க, ஒரு 2 வருஷம் ஆகுது. எனக்கு நம்ம ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நான் அழுது படுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு வந்து அப்பா வந்து எனக்கு கனவுல வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்ற மாதிரி இருக்கு. இதுக்கும் அந்த மனசுக்கும் சம்பந்தம் இருக்குங்களா? மனசுக்கு சம்பந்தம் இருக்கு. அதை பத்தி பண்ணுவோம், உதவி பண்றாங்க. இல்ல நம்ம நம்முடைய புக் வந்து நினைச்சிருக்கும் முஷ்டாக் அஹமத் திருப்பி லைன்ல வந்திருக்காங்க, அவங்கள அன்மீட் பண்றாங்க. வணக்கம் ஐயா. இப்ப இந்த இன்னசென்ட் ஸ்டேட் நம்ம ஆரம்ப நிலை சொல்றீங்கல்ல, இந்த இன்னசென்ட் ஸ்டேட் வந்து இப்ப இந்த ஹிப்னாட்டிக் தெரப்பி இல்ல அது மூலமா எது அது மாற்ற முடியுமா? அந்த மாதிரி செய்யறாங்கல்ல, கவுன்சிலிங் அந்த மாதிரி கொடுக்குறாங்கல்ல, அது மாறுமா? இல்ல அவங்க பண்றது வந்து இன்னசென்ட் ஸ்டேட்ங்கிறது ஒரு அது ஒரு ஒரு எதையாவது கிடையாது. இங்க வந்து ஏதாவது உரைநிலை கொடுக்கலாம், மகிழ்ச்சியா ஏற்படுத்துற மாதிரி கொடுக்கலாம், வருத்தமே ஏற்படுத்தலாம், அப்படி எதையாவது ஒரு ஒரு ஏதாவது ஒரு டெக்னிக் மாதிரி அவங்க இன்ஸ்டால் பண்ண முடியும். இது வந்து டெக்னிக் கிடையாது, இது வந்து நேச்சுரல் ஸ்டேட். நேச்சுரல் வந்து நேச்சுரலா தான் இருக்கணும், அதை நம்ம கிரியேட் பண்ணும். இந்த நேச்சுரல் ஸ்டேட் ஒரு மனிதன் அடுத்த பிரிவு எடுக்கும் போது அதே இருக்குமா, வேற இருக்குமா? இல்ல எல்லாருக்குமே பிறக்கும் பொழுதுதான் நம்ம மெமரியே இல்லல்ல, மெமரியே இல்லாம தானே நம்ம பிறக்கிறோம். தீட்சை குடுக்கறாங்கல்ல, தீட்சை கொடுக்கும் போது அவனோட மன உணர்வுகள் அந்த ஆரம்ப நிலை வந்து மாற்றம் அடையுமா? அந்த மாதிரி எதுவும் உண்டா? இல்ல அது அது இயற்கையானது, யாராலையும் மாற்ற முடியாது, அந்த மாதிரி எதுவும் உண்டா? இல்ல அதெல்லாம் வந்து தீட்சைங்கிறது இப்ப யோகா ப்ராசஸ் வேற, நம்ம ஞானம்ங்கிறது வேற. ஞானத்துல வந்து தீட்சைங்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்களா புரிஞ்சுக்கிட்டா உங்க நீங்க மட்டும்தான், உங்களுக்கு உதவியா நீங்க எப்படி எடுத்துக்கிட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களோ அது முழுக்க முழுக்க உங்ககிட்டதான். இதுக்கு வந்து குரு வந்து சப்போர்ட் பண்றாரு அவ்வளவுதான். அவருடைய இங்க தீட்சை செஞ்சுட்டு எதுவுமே கொடுத்தது அந்த மனத்தோட நீரோடைய வந்து பாதிக்காது, அது எப்பயும் போல இருக்கும், அப்படித்தானே? அதாவது மனத்தோட ஓட்டம், மன ஓட்டம்ங்கிறது ஒவ்வொருத்தருடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி மனம் ஓடிட்டு இருக்கு. நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி நம்ம சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏற்படுத்துவோம். அது அது தேவையில்லை, அறிவை பயன்படுத்தி எதுவும் தேவையில்லை. அறிவுங்கிறது புறத்துக்கு மட்டும்தான், புறத்துக்கு மட்டும்தான் அறிவை பயன்படுத்தணும். நமக்கு நாமளே அறிவை பயன்படுத்த.
இப்ப அப்ப வெளியில இருந்து யாரும் நம்மளோட அந்த இன்னசென்ட்டை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதான கான்செப்ட், எதுவுமே பண்ண முடியாது யாராலையும். இல்ல பண்ண முடியாதுன்னு சொன்னா இப்ப நான் அதாவது அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, ஆனா அடுத்தவங்க நடந்துகிட்டதெல்லாம் நம்மள பாதிச்சதுன்னு சொன்னா அது ஏதோ ஒரு வகையில நம்ம அது நம்முடைய காரணம், நம்முடைய நாம தான் காரணம். அடுத்தவங்க நமக்கு ஒரு ஏற்படுத்தினாலும் கூட அதனுடைய காரணம் தான் அது, நமக்குள்ளே அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது, ஏற்படும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது, தானாவே மறைஞ்சு போயிருது. ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே, சரி. இப்ப கேள்விகள் ஒன்னும் லைன்ல இல்லையா? சரி, அப்புறம் ரிமைண்டர் கொடுக்கலாமா எப்படியா? இல்ல நம்ம அளவு டைம் பண்ணிருக்கோம்ல, நம்ம போதும். சரியா, சரி, நாளைக்கு இதே மாதிரி நாளைக்கு சொல்லிக்கலாம். சோ எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் இன்னைக்கு வந்து பார்ட்டிசிபேட். ஹலோ, எத்தனை வந்திருக்காங்க? இன்னைக்கு மேக்ஸிமம் வந்தது 53 வந்தாங்க, அப்புறம் பிளஸ் மைனஸ் ஆச்சு. ஹலோ ஹலோ, யாரோ வாய்ஸ் வருது. ரமேஷ் குமாரா? பிரகாஷ் ஐயாவோட பேசுறேன். ஐயாட்ட பேசணுங்களா? ஆமாங்க. சரி, பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் தாம்பரத்துல இருந்து பேசுறேன் ஐயா. தாம்பரமா? தாம்பரம் ஐயா. சரி, சொல்லுங்க. நம்ம புறம்ல வந்து நம்ம சில செயல்கள் எல்லாம் கரெக்டா பண்றதுக்கு ஏதாவது யோக முறைகள் பண்ணலாமா ஐயா? யோக முறைங்கிறது ஒண்ணும் இல்லை, நீங்க யோகத்துல போனீங்கனாலுமே கூட நீங்க செய்ய வேண்டிய செயல் தானே. இப்ப நீங்க யோகம் பண்ணதுனால நீங்க ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண முடியுமா? அப்படி எல்லாம் பண்ண முடியாது. அதை செய்ய வேண்டிய மறுபடியும் நீங்க செய்யணும். யோகம்ங்கிறது கூட உங்களுக்கு ஏதாவது அது வந்து உங்களுக்கு ஒரு மனசை கொஞ்சம் ஒருநிலைப்படுத்துறதுக்கு சில உதவி பண்ணும், பாடியுடைய ஹெல்த்துக்கு கொஞ்சம் இது பண்ணும், அந்த மாதிரி இதுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கிடலாம். மற்றபடி யோக நிலையை வச்சு நீங்க வேற ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல ஐயா, புறம்ல வந்து நம்ம செய்யற செயல்களை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம அந்த யோகங்களை செய்யலாமா? இது பண்ணுங்க, உங்களுக்கு அதுல ஏதாவது அது அந்த டெக்னிக்கல் ஏதாவது உதவியா இருந்தனா அதை எடுத்து, எந்த அளவுக்கு உதவியா இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்து. ராமகிருஷ்ணன் அவங்க கேக்குறாங்க. சரி ராமகிருஷ்ணன், நீங்க பேசலாம் போ. வணக்கம். ஐயா, இப்போ நம்ம நான் பேச வேண்டியது இப்போ வேற ஒண்ணும் கிடையாது, கேள்வி எல்லாம் ஒண்ணும் இல்ல. மேற்கொண்டு சொல்லி ஒரு ஐயா வந்து அன்வான்டா கொஞ்சம் சில டிப்ஸ் எல்லாம் அந்த வீடியோல தெரிஞ்சது, அதனால அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அட்மின் அவங்க வந்து அதை ஃபில்டர் பண்ண சொல்லிருக்க, அதை ஆஃப் பண்ண சொல்லிருக்கிற. சரி, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிக்டா அந்த ஒரு மேம் சொன்னாங்க, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி ஐயா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அதை எல்லாமே நம்ம அட்மின் கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் டைரக்டா வந்து நம்ம பகிர்ந்து கொள்றவங்களை கேள்வி கேட்கறவங்களை உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும் ஐயா. சரி சரி, முதல்ல நம்ம பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் தான் வந்து நீங்க வந்து பத்தாவது ஆளா இருக்கிறீங்க, நீங்க பத்தாவது ஆளா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்க கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஐயா. Okay. Okay, thanks Ramakrishnan. Thank you very much. Thank you very much.